அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃபிஷர் ரேஸ் ஹைப்போதேசிஸ். நார்மலாக இந்த ஃபிஷர் ரேஸ் ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறது, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆர்கச் ஃபேக்டர் இன் அவர் பாடி. நார்மலாக வந்து ஆர்கச் ஃபேக்டர்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆர்கச்சினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரீசஸ். ரீசஸ் அப்படிங்கிறது ஒரு மங்கி, மக்காக்கா ரீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு இருக்குது. நார்மலாக வந்து நீங்கள் குற்றாலம் சைடோ அல்லது அந்த சைடு போனீங்கன்னா, நார்மலாக நம்ம கண்ணில் மாட்டுற குரங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதான் பிங்க் கலரில் மூஞ்சி, அதுக்கப்புறம் கிரே கலரில் ஹேர்ஸ் எல்லாம் வச்சு இருக்கும்ல, அதுதான் வந்து இந்த மக்காக்கா ரீசஸ். ஸோ அந்த ரீசஸ்க்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னா, சம்பந்தம் இருக்குது, அதுதான் ஆர்கச் ஃபேக்டர். சரியா, ஆர்கச் ஃபேக்டர். அந்த குரங்கில் இருக்கக்கூடிய ஃபேக்டர் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்மக்கிட்ட பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா, இன்கேஸ் பாசிட்டிவ் பிளட் குரூப் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் அந்த ரீசஸ் மங்கியினுடைய ஃபேக்டர் உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் இஃப் எனிபடி இஸ் ஹேவிங் நெகட்டிவ் பிளட் குரூப், தட் ஃபேக்டர் இஸ் ஆப்சென்ட் இன் யுவர் பாடி, யூ ஆர் சம் வாட் எவால்வ்டு வென் சம் கம்பேர்ட் வித் தட் பாசிட்டிவ் பர்சன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, நெகட்டிவ் பர்சன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், குரங்கில் இருந்து மனுஷன் எவல்யூஷன் ஆகிட்டான்னு அர்த்தம். ரைட்டா, அப்போ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு அந்த குரங்கினுடைய ஃபேக்டர் இருக்கிறது என்று அர்த்தம். அதுக்காக வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, நெகட்டிவ் குரூப் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப காமாக இருப்பாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இட் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் த என்விரான்மெண்டல் கண்டிஷன் தே ஆர் க்ரோயிங். சரிங்களா, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆர்கச் ஃபேக்டருங்க. ஆர்கச் பாசிட்டிவா நெகட்டிவா, ஆர்கச் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில ஜீன்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குதுங்க. சரியா, இப்போ வந்து எப்படி வந்து பிளட் குரூப் ஏ குரூப்பாக இருக்கலாம், பி குரூப்பாக இருக்கலாம், ஓ குரூப்பாக இருக்கலாம், ஏபி குரூப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரிஸ், அதுக்கு உண்டான ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். சரியா, அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதே போல் ஆர்கச் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு தனியாக சில ஜீன் ஃப்ரீக்வன்சி ஜீன் மேக்கப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நார்மலாக நம்ம உடம்புல குரோமோசோம் வந்து எத்தனை இருக்கும், 23 பேர்ஸ் இருக்கும். சரியா, அந்த 23 பேர்ஸில் வந்து முதல் பேர் இருக்குது பார்த்தீங்களா, 1வது பேர். அந்த 1வது பேருக்குள்ள 3 டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கான். சரியா, 3 டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கான். உங்கள் டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா, கேபிட்டல் டி ஸ்மால் டி ஒரு ஜீன், கேபிட்டல் சி ஸ்மால் சி இன்னொரு ஜீன், அப்புறம் கேபிட்டல் இ ஸ்மால் இ இன்னொரு ஜீன். இந்த மூணும் சேர்ந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுதுங்க. சரியா, இந்த மூணும் சேர்ந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனை ஃபார்ம் பண்ணுது. அந்த காம்பினேஷன் தாங்க இது. சரியா, அந்த காம்பினேஷன் தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்த காம்பினேஷனில் கேபிட்டல் டி எங்கெல்லாம் இருக்கோ, சரியா, கேபிட்டல் டி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இட் வில் பி பாசிட்டிவ் பிளட் குரூப். சரியா, பாசிட்டிவ் பிளட் குரூப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஸ்மால் டி, இப்போ இது ஆக்சுவலாக வந்து ஒரு பேர் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். சரியா, டிசிஇ ஸ்லாஷ் டிசிஇ அப்படின்னு போடணும். சரியா, குரோமோசோம் பேர் ரெண்டாக தானே இருக்கும். ஒரு குரோமோசோமில் ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னா ரெண்டு குரோமோசோம் இருக்கும். அந்த ரெண்டு குரோமோசோமில் ஒரு குரோமோசோமில் டிசிஇ இருக்குது, இன்னொரு குரோமோசோம்லையும் டிசிஇ, அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் சி ஸ்மால் இ. அதான் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது, கேபிட்டல் டி ஸ்மால் சி ஸ்மால் இ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அதே போல் அந்த சைடும் இன்னொரு பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குல்ல, அதுலேயும் கேபிட்டல் டி ஸ்மால் சி ஸ்மால் இ இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ். சரியா, அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே டி இருக்குது, அந்த சைடும் டி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் குரூப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஸ்மால் டி ஸ்மால் டி வருதோ, சரியா, எந்தெந்த இடத்துலலாம் ஸ்மால் டி ஸ்மால் டின்னு வருதோ, அந்த இடம் பூரா நெகட்டிவ் பிளட் குரூப்பை வச்சுக்கிட்டு இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ இது வந்து ஃபிஷர் ரேஸினுடைய தியரி. ஸோ பொதுவாக வந்து ஆர்கச் பாசிட்டிவ் அண்ட் ஆர்கச் நெகட்டிவ் வந்து எதை குறிக்குது அப்படின்னாக்க, இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸு, அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பொதுவாக லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு ஜீன் இன்னொரு ஜீன் கூட லிங்க் ஆகிருக்கு. இப்போ நார்மலாக வந்து சார் இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இதில் ஸ்மால் டி ஸ்மால் டி சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஸ்மால் டி ஸ்மால் டி சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து ஆர்கச் நெகட்டிவ்னு சொல்கிறீங்க ஓகே. அப்புறம் எதுக்கு சார் இந்த ஜீனெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும், கேபிட்டல் சி இந்த சிஇஇ அந்த ஜீன் வந்து நம்ம எப்படி எதுக்கு சார் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த மூணுமே லிங்க்டு ஜீன்ஸு. சரியா, இந்த மூணும் லிங்க் ஆகி வரும் பொழுது அதில் ஸ்மால் டி ஸ்மால் டி இருந்தால் மட்டும்தான் அது நெகட்டிவாக கொடுக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்த மூணும் சேர்ந்துருந்து லிங்க்டு ஜீன்ஸ்னு அதான அர்த்தம். ரைட்டா,
தனித்தனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கரெக்டான நெகட்டிவ் பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மூணு ஜீன்ஸும் லிங்க்டு ஜீன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லிங்க்டு ஜீன்ஸ்க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஃபிஷர் அண்ட் ரேஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, த்ரீ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் இருக்காம், கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் சி ஸ்மால் சி, கேபிட்டல் இ ஸ்மால் இ. அதாவது இதில் இந்த இந்த டி அல்லது இந்த சிஇ அதெல்லாம் வந்து எதை குறிக்கிது அப்படின்னா, அந்த பிளட் இருக்குது பார்த்தீங்களா, பிளட் செல், அந்த பிளட் செல்லுக்கு வெளியில் சர்ஃபேஸ் லேயரில் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆன்டிஜென். ரைட்டா? ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆன்டிஜென். இப்போ வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்புக்காரங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்பை அனுப்ப முடியாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆன்டிஜென் வந்து ஒத்து வராது அப்படிங்கிறதுனால. புரியுதா? இப்போ வந்து ஆன்டிஜென் வந்து ஒத்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டாக ஆன்டிபாடி உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ பி பாசிட்டிவ் பிளட் குரூப் ஒரு ஆளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பி நெகட்டிவை நீங்கள் அனுப்புறீங்க. அப்போ பி நெகட்டிவ் அனுப்பும்போது அவரோட உடம்புல இருக்கிற ஆன்டிஜென் வேறு, அந்த ஆள் உடம்புல இருக்கிற ஆன்டிஜென் வேறு. சரியா? அப்படி ஒரு ஆன்டிஜென் வந்து வெளியில் ஃபாரின் பாடியாக உள்ளே வரும். எந்த ஒரு ஃபாரின் பாடி உள்ளே வந்தாலும் அந்த இடத்துல நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வேலை செஞ்சு அதுக்கு எகென்ஸ்டாக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். அப்படி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது வெளியிலேருந்து வந்த பிளட்டு பூரா வந்து காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி காலியாகி அது அவரோட பிளட் குரூப்பில் மிக்ஸ் ஆகி கிளாட்டிங் ஆகி அகுல்டினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீமோடயாலிசிஸ் அப்படிம்பாங்க, சாரி அது வந்து என்னது, பிளாஸ்டோசிஸ் அப்படிம்பாங்க, எரித்ரோ பிளாஸ்டோசிஸ் அப்படிம்பாங்க அது பேர். சரியா? அதாவது அதில் இருக்கக்கூடிய ஆர்பிசியினுடைய கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும், குறைஞ்சி அவங்க செத்து கூட போகலாம். சரியா? ஸோ அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா இட் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் த ஆன்டிஜென்ஸ் ப்ரெசென்ட் ஆன் த பிளட் சர்ஃபேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளட் செல் சர்ஃபேஸ். சரியா? அப்போது இதில் வந்து ஸ்மால் டி ஆன்டிஜென் பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ்டு. ஓகே, நார்மலாக வந்து டி ஆன்டிஜென் இதெல்லாம் பாசிட்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணுது. கேபிட்டல் சி ஸ்மால் சி இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எந்த இடத்துல ஸ்மால் டி இருக்கோ, எந்த இடத்துல ஸ்மால் டி இருக்கோ அந்த இடத்துல அது பர்டிகுலர் ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால் அதுக்கு பேர் நெகட்டிவ் குரூப். சரியா? ரீசஸ் மங்கியில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் போட்டிருக்காங்க வரிசையாக. ரைட்டா? அதில் ஸ்மால் டி மட்டும்தான். அப்போ இந்த ஜீன்கள் நிறைய இருக்குது, இந்த ஒரு ஜீன் மட்டும்தான் ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணாத ஜீன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இப்போ அந்த 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 நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து இட் இஸ் வெரி மச் லெஸ் நவடேஸ். புரிதுங்களா? எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா குரங்கில் இருந்தால் மனுஷன் ஃபார்ம் ஆனால் அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் வந்து இந்த ஆர்கஜ் ஃபேக்டர்லாம் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஆர்கஜ் ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னாக்க தே ஆர் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு மைண்டில் வைங்க. ஓகே, அவங்களிலிருந்து ஃபார்ம் ஆனவங்க தான் நெகட்டிவ் குரூப்புக்காரங்க. அப்போ நெகட்டிவ் குரூப்காரங்க வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. ஏஷியன் கண்ட்ரீஸ் எடுத்துட்டிங்கன்னா 5% தான் இருக்காங்களாம். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 15% இருக்காங்களாம் நெகட்டிவ் குரூப்காரங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எவல்யூஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 100 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம், 1 மில்லியன் வச்சுக்கோங்களேன், அந்த வருஷம் கழித்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாக்க நெகட்டிவ் குரூப்பு தான் டாமினண்ட்டாக இருக்கும், பாசிட்டிவ் குரூப்பு கம்மியாக இருக்கும். ஏன்? ஆஸ் பர் த லாமார்கிசம். ஓகே, லாமார்கிசம் என்ன சொல்லுது, புதுசாக வர கேரக்டர்ஸ் வந்து அடாப்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும், புதுசாக கேரக்டர்ஸ் என்வரான்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்கும், அந்த கேரக்டரை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டினியூஸாக கொண்டு போயிட்டே இருக்கும். பாசிட்டிவ்காரங்க ரேர் ஆயிடுவாங்க ஃபியூச்சரில். ரைட்டா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த ஆர்கஜ் ஃபேக்டரை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிஷர் அண்ட் ரேஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.